I wish IndiaGlitz a huge congratulations for 3.2 million subscribers. ஆனா இப்போ நிறைய பேர் subscribe பண்ணாமே videos பார்த்துட்டு இருக்கீங்க. Subscribe to IndiaGlitz and enjoy all the videos. நம்ம கெஸ் பண்ண மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து தேர்ட் எவிக்ஷனா மோகன் வைத்யா வெளியே வந்திருக்காரு. ஆனா ஃபுல் காண்டோட தான் வெளியே வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் கமல் சார் எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள பத்த வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பத்தவும் வச்சுட்டாரு. ஷோ ஆரம்பிக்கும் போதே ஒரு சிலர் கமல் சார் கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லியே ஆரம்பிச்சாரு. ஒரு சிலர் சொல்றாங்க கமல் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க, அவர் ஒரு இன்டெலக்சுவலா இருந்துட்டு இந்த மாதிரியான ஷோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இவ்வளவு பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்டெலக்சுவல் அப்படிங்கிற ஒரு பட்டத்துக்காக என்னால லூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. இந்த வாரி யார் எவிக்ட் ஆக போறாங்க, யார் சேவ் ஆக போறாங்கன்னு சொல்லி கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்கல்ல, அப்ப பசங்க எல்லாரும் சரவணன் சார் பேர் சொன்னதுக்கு மோகன் வைத்யா செம்ம கடுப்பாயிட்டாரு. ஏண்டா உங்களுக்கு காமெடி பீஸா ஃபன் பண்றதுக்கும் டீஸ் பண்றதுக்கு மட்டும் நான் தேவை, ஆனா யார் இந்த வாரம் சேவ் ஆக போறாங்கன்னு கேட்டா எல்லாரும் சரவணனோட பேரை சொல்றீங்க, ஒருத்தன் கூட என் பேரை சொல்லணும்னு தோணல, அதான எல்லா விஷயத்தையும் அவர் கூட தான் பர்சனலா ஷேர் பண்ணிக்கிறீங்க, அவர் கூட தான் இருக்கீங்க, நானா கூப்பிட்டா கூட என்ன உதாசனப்படுத்துறீங்க, உங்கள ஒருத்தராவது நைனான்னு சொன்னீங்களா, எல்லாரும் காமெடி பீஸா என்ன யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி மோகன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. நாங்க ஏதோ விளையாட்டா சொன்னோம், நீங்க ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு புரியலன்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பட் அவர் தான் கடைசியில எவிக்ட் ஆயிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கேர்ள்ஸ் எல்லாத்தையும் ஹக் பண்ணாரு, கிஸ் பண்ணாரு. பட் சாண்டி கவின் அவங்களா ஹக் பண்ண வந்தப்ப கூட கொஞ்சம் தள்ளிட்டாரு. இன்ஃபேக்ட் மீரா ஹக் பண்ண வரும்போதும் அவங்களையும் ஹக் பண்ணல, இவரோட கோபத்தை தான் காமிச்சாரு. இதுல சாண்டி கவின் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி பசங்க தன்னோட பேரை சொல்லன்னு மோகன் வைத்யா கடுப்புல இருந்தாரு. இதுல கமல் சார் வேற ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே சாண்டியும் கவினும் ஏதோ சாங் ரெடி பண்ணிருக்கீங்களா அதை பாடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஓ அப்ப நான் போகணும் தான் நினைச்சீங்க, அதுக்காக தான் இந்த சாங்கையும் ரெடி பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மோகன் வைத்யா ஆல்ரெடி வந்துட்டாரு. அப்புறம் ஒரு வழியா அழுது முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்டா அட்வைஸ் கொடுத்துட்டு ஹக் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் சாண்டி கவின் தான் மோகனோட பிஹேவியர்ல ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. கேர்ள்ஸ் அத்தனை பேர் இவரை பத்தி என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியும், அவங்க எல்லாம் நல்லவங்களாயிட்டாங்க, இப்ப கடைசியில நம்ம கெட்டவங்களாயிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது சரவணன் சார் ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, மோகன் வைத்யா ரொம்ப எக்ஸாசரேட் பண்றாரு, அவர் நடிக்கிறாரு, இந்த கேட்டை விட்டு வெளியே போன உடனே கண்ணீரை தொடச்சிட்டு சிரிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு போவாரு பாரு, இதெல்லாம் நடிப்பு அப்படின்னு சொன்னாரு. பட் அவர் சொன்ன மாதிரியே ஸ்டேஜ்குள்ள என்ட்ரி ஆகும் போதே பயங்கர அலப்பறியா நாக்கெல்லாம் முடிச்சிட்டு டான்ஸ் பண்ணிட்டு தான் மோகன் வைத்யா என்ட்ரி கொடுத்தாரு. என்னதான் வெளியே வரும்போது ரொம்ப ஸ்வீட்டா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தாலும் இவர் பேசும்போது நிறைய இடங்கள்ல ஹவுஸ்மேட்ஸ் மேல இவருக்கு இருக்கிற கோபம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. சாண்டிய ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு, பட் அவருக்கு கிடைக்கிற பாராட்டை இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சாண்டி பேரு மோகன் வைத்யா சொல்லும் போது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அப்ளாஸ் வந்த உடனே மிரட்டினார்ல, என்ன சாண்டிக்கு மட்டும் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. அதே மாதிரி மறுபடியும் சாண்டி கிட்ட பேசும்போது இவர் நைனாவோ நைனா சாங்க பாடின உடனே ஆடியன்ஸ் எகெயின் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கூட இதெல்லாம் நீ சொன்னதுக்கு நினைச்சுக்காத, என்னாலதான் உனக்கு இந்த பாராட்டை கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணாரு. தப்போ சரியோ கடைசியில சரவணன் சொன்ன மாதிரியே உள்ளுக்குள்ள பயங்கர எமோஷனலா கதறி கதறி அழுதுட்டு வெளியே வந்தவரு அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து டான்ஸ் ஆடிட்டு ஃபுல் எனர்ஜியோட எக்ஸிட் ஆனாரு. நம்மள மாதிரியே சேரணும் சாண்டி கவின் கிட்ட கேட்டாருல, இவர் தான் வெளியே போறாருன்னு உங்களுக்கு எப்படா தெரிஞ்சது, எப்படி இவ்வளவு பெரிய பாட்டெல்லாம் ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுங்கிறதும் நம்மளுக்கு புரிஞ்சுது. மோகன் வைத்யாக்கு மட்டும் இல்லாம சரவணனுக்கும் இவங்க சாங் ரெடி பண்ணிருக்காங்க. பட் மோகன் சார் தான் வெளியே போறாருங்கிறது டீமுக்கு தெரிஞ்சங்காட்டி தானோ என்னமோ அவருக்காக ப்ரிப்பேர் பண்ண சாங் மட்டும் நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு செக்மெண்ட்ல ஹவுஸ்மேட்ஸ் பத்தி மத்தவங்க எல்லாம் என்னென்ன காசிப் பண்ணாங்கிற அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லி இது உங்களை பத்தி யார் பேசியிருப்பாங்கன்னு கெஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே தன்னை பத்தி யார் பேசினாங்கிறத ஓரளவுக்கு கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்லியாவை பத்தி ஷெரின் பேசினதை ஷெரின் ஓபனா அக்செப்ட் பண்ணாங்க. கவின் பத்தி சாக்ஷி பேசினதையும் சாக்ஷி அக்செப்ட் பண்ணாங்க. பட் ரேஷ்மாவை பத்தி ஷெரினும் சாக்ஷியும் காசிப் பண்ணதை அவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. கமல் சார் சொல்லும் போது அப்படியே கப்சுப்னு யாருன்னே தெரியாத மாதிரி சைலன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. சோ காதல் சண்டையை தாண்டி அநேகமா இந்த வாரம் தன்னை பத்தி யார் என்னெல்லாம் பேசினாங்கிற டிஸ்கஷன் போகலாம். இதை பேஸ் பண்ணி நாமினேஷன்ஸும் இருக்கலாம். எனக்கு ராபர்ட்டுக்கும் அஃபேர் இருக்கு. அப்படி உடனே கேட்டேன், என்ன மாதிரி சொல்றீங்க ராபர்ட், கொஞ்சம் அஜஸ்ட் பண்ணுங்க, இது வந்து இதுக்கு அவர் சொல்றது நீங்க நம்புறீங்களா? பேர் ஒருத்தரோட வாணி தானு வந்து அது வந்து யூடியூப்ல ராபர்ட்டோட இன்டர்வியூஸ்லயே டுவர்ட்ஸ் த ரிலீஸ் நிறைய இன்டர்வியூஸ்லயே இப்படி அழகா தெரியுது. ஓகேயா, இது பச்சை குத்துறது வந்து ஒரு ப்ரமோஷன் மேட்டரா? நீங்க சொல்லுங்க, ஏதாவது சென்சிபிளா இருக்கா சொல்லுங்க. நீங்க